ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர் டிஓபி சக்தி. இந்த படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விஷாலுக்கு வந்து ஒரு மாஸ் சீனோ இல்லாட்டி ஒரு ஹீரோயிசம்காக சீன் வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சக்தி, ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் சாங்ஸை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இஸ் அ பிக் ஹியூஜ் பிரேக் ஃபார் சக்தி. அண்ட் என் கூட இருந்த காம்பினேஷனில் வந்து பல பேர் இருந்தாங்க. ஹரிஷ் சார் இருந்தார், ஆர்ஜே இருந்தாங்க, அண்ட் ஒரு குட்டி பையன் கூட நடிச்சிருக்கான், அவன் பேர் நித்யராஜன் சொல்லிட்டு, ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கான். அந்த வயசில் வந்து அவ்வளோ நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். நெக்ஸ்ட் வந்து காஞ்சா கருப்பு சார் அண்ட் முனிஷ்காந்த் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் ஆப்வியஸ்லி அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ அதே ஒரு பெரிய வெற்றி. அண்ட் கீர்த்தி செகண்ட் படம், அவங்க கூட வழக்கம் போல சொல்லியிருக்கேன், சர்க்காரில் நடிச்சிருக்கோம், பட் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன் இல்லை, இந்த படத்துலையும் காம்பினேஷன் இல்லை. பட் அவங்களோட ஃபினாமினல் ஒரு ஆக்ட்ரஸ், அண்ட் ஐ ஹோப் ஷி க்ரோஸ் மோர் அண்ட் மோர் த்ரூ ஹர் ஒர்க். அண்ட் ராஜ்கிரண் சார், அவரோட ஒரு சின்ன சீன் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சீன் பண்ணும்போதே என்னை கொஞ்சம் பயமூத்தி விட்டார். நடித்த உடனே சொன்னார், இந்த மாதிரி ஏமா பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கமா, வில்லி மாதிரி இல்லைமான்னு சொல்லிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி கிளைமேக்ஸ் வரதுக்குள்ளே அது கொஞ்சம் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். அண்ட் அது போக யுவன் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் யுவன் இஸ் பேக்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்த படத்தில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, பிகாஸ் ஹிஸ் மியூசிக் இஸ் ஃபினாமினல். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு, அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த கிளைமேக்ஸ் அந்த ட்ரெய்லர் காட்டெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. கம்மிங் டு த டாக்கேட்டிவ் லிங்கு சார், லிங்கு சாரை பற்றி பேசிட்டோன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் லுக் டெஸ்க்காக ஆஃபீஸுக்கு போனேன், ஒரு சாரி கட்டிட்டு ஒரு படத்தில் எடுத்த ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து நாங்கள் எடுத்தோம். அண்ட் அதுலேயே கொஞ்சம் பாதி ஒரு அளவுக்கு சரி பேச்சு கேரக்டர் வந்துருச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு ஸ்கிரிப்டில். ஸோ தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் ஒரு பெண்ணுக்கான ஒரு உரிமையும் அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு ஹைட்டன் லெவல் ஆஃப் ஈக்குவல் டு அ ஹீரோ வந்து எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ லிங்கு சார் ஃபார் தட் ரோல். அண்ட் ஐ ஹோப் நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரோலுக்காக நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் விஷால் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் ப்ரொடியூசர் எதுக்குன்னா வந்து ஹீஸ் டன் நிறைய செலவழிச்சார், பிகாஸ் அந்த திருவிழா செட்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ அவங்க சொன்ன மாதிரி நிஜமாலே ஒரு திருவிழா ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபென்டாஸ்டிக். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, பிகாஸ் நிறைய சீன்ஸ் லிங்கு சார் வந்து ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு போனாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு நினைக்கிறேன், ஒரு 6-7 டேக்கு போச்சு சில சீனில் நாங்கள் சிரிச்சுட்டே இருக்கிறதுனால. ஸோ அதனால் இப்போ போச்சு, பட் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். அண்ட் கிளைமேக்ஸ் ஐ திங்க் இட் வாஸ் ஃபன் பீட்டிங் யூ அப் அதுன்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் த எஸ்டன் டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெயிலில் நின்று பண்ணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களும் பார்த்தாங்க வேலை. லைட்மேன், கேமரா டிபார்ட்மெண்ட், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட ஸ்டாஃப், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ரமேஷ் அண்ணா, என்னோடய ஹேர் டிரெஸ்ஸர் ஸ்ரீதர் அண்ட் மை அசிஸ்டன்ஸ், அவங்க ரொம்ப நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஹீட்லேயும் அந்த விண்ட்லேயும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லோருக்கும் என்னோடய நன்றி. அண்ட் எல்லோரும் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது, பேச வசூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட், நன்றி.